ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் ஜாக்டோ ஜியோவில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் தெளிவாக சொன்னோம், முதல்வருடைய கவனத்திற்கு 3 ஆண்டு காலம் பலமுறை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. எனவே 3 அமைச்சர்களை பேச வைத்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மீண்டும் தமிழக முதல்வர் ஜாக்டோ ஜியோவை அழைத்து வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றோ அல்லது யதார்த்த கள சூழல் என்னையோ அல்லது இந்த நிதி நெருக்கடி உட்பட எங்களிடம் சந்தித்து பேசும் பொழுதுதான் எங்களுடைய போராட்டத்தை மறுபரிசீலனை பண்ணுவோன்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஜாக்டோஜியினுடைய 30 ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வர சொல்லி உங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயங்களை 3 அமைச்சர்கள் தெளிவாக என்னிடம் தெரிவித்தார்கள், நீங்களும் சொல்லலான்னார். அந்த அடிப்படையில் சொன்னோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன பழைய பென்ஷனை கழக அரசு வந்தால் வழங்குவேன் சொன்னதை நாடு முழுவதும் பல மாநிலங்கள் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னது இன்றைய முதல்வர், ஆனால் அறிவித்தது பழைய பென்ஷன் பல மாநிலங்கள் அறிவிச்சுங்கும் போது புன்முறுவலோடு சொன்னார், நான் தராம யார் தர போறது, நிச்சயமாக பழைய பென்ஷன் விரைவில் வழங்கப்படும். அதே போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் எங்களுக்கு வழங்கப்பட்ட சரண் விடுப்பை கடந்த அரசு ஆண்டுக்கு ஒரு முறை ஒத்திவைத்தது, ஆனால் கழக அரசு வந்ததுக்கு பிறகு மறு உத்தரவு வரும் வரை கிடைக்காது என்பது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாததல்ல. மிக விரைவில் இந்த நிதிநிலையை சீரடைந்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் அந்த நம்பிக்கையோடு நீங்க வந்து திரும்பணும் அப்படின்னார். நாங்களும் இப்ப ஜாக்டோ ஜியோல பேசணும், கடந்த 10 ஆண்டுகள்ல பேசாத முதல்வர் அல்லது 10 ஆண்டுகளுடைய கோரிக்கை இன்றைக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கலாம் கூட எங்களுடைய அகவிலைப்படி போன்ற பல்வேறு அம்சங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜாக்டோ ஜியினுடைய மாநாட்டில் பங்கேற்று எங்களுக்கு ஒரு உறுதியை சொன்னார். நான் உங்களுடைய கோரிக்கையில மறக்கல மறுக்கவும் இல்லைனார். அதை நாங்கள் இன்னைக்கும் சொன்னோம், நீங்க சொன்ன அந்த மறக்கல மறுக்கலங்கிறத இன்னும் நாங்கள் மறுக்கல, ஆனால் மறுக்காமல் பண்ணணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். நிச்சயமாக நாம் பண்ணாம யார் பண்ண போறது, நம்பிக்கையோடு இருங்க, மிக விரைவில் பண்ணணும். அப்ப அந்த அடிப்படையில் ஜாக்டோஜியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுல மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளை விடணும்ன்றோம். மாண்புமிகு முதல்வர் எங்களை நம்பி அப்படி சொன்னதை நிச்சயமாக ஒரு முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை நீர்த்து போகவில்லை. நிச்சயமாக நம்புறோம், நிச்சயமாக நீங்க வழங்குவீங்க என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த முறை 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுடைய அகவிலைப்படி நிலுவையோடு வாங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் 19ஆம் தேதி இந்த பட்ஜெட் கூட்டத்தோடு முடிகிறதுக்கு முன்னதாக அறிவிப்புகள் ஏதேனும் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதல்வருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாளை நடக்கக்கூடிய ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து மீண்டும் முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைய போராட்டம் ஒத்திவைப்பதென முடிவெடுத்துள்ளோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.